Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா potato smiley. அதுக்கு நான் வந்து ரெண்டு potato எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு potatoவும் boil பண்ணி வச்சிருக்கேன். இத நல்லா smash பண்ணிட்டு காட்டுறேன். ரெண்டு potatoவையும் நல்லா smash பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நல்ல உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக பெப்பர், சும்மா டேஸ்ட்டுக்கு, இல்லாட்டினா ரொம்ப இதாக இருக்கும், சும்மா லைட்டாக பெப்பர், அப்புறம் தேவையான அளவுக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி சால்ட். இதையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பிசைஞ்ச பின்ன தண்ணி இன்னும் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் எண்ணெய் தடவிக்கணும். நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை எடுத்து நம்ம நல்லா இப்படி வச்சு விரிச்சிடணும். எவ்வளோ மெலிசா முடியுமோ அவ்வளோ மெலிசா. சப்பாத்தி உருட்டுறதுலேயும் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இதை வச்சு லைட்டாக அப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிறத திரும்ப உருட்டிக்கிட்டு திரும்ப செய்யலாம். ஸோ இந்த ஷேப்பில் சாப்ஸ்டிக் வச்சு ஐஸும் ஸ்பூன் வச்சு அதோட வாயும் செஞ்சுக்கணும். ஸ்மைலி மாதிரி அவ்வளோதான். என்ன நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்மைலியை உள்ளே போடுறேன். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விட்டுருணும். ஸோ எல்லா ஸ்மைலியும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து சாஸோட டேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.